ஹாய் நம்ம எல்லாருக்கும் வந்து சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம போய் புதுசாக ஏதாவது புக்ஸ் கிடைக்குமா யார்கிட்டையாவது இந்த டிப்ஸ் கிடைக்குமா யார்கிட்டயாவது ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இதுக்காக வந்து இருப்போம் நான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு மூணு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு விஷயமே வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்க் ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்கை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுக்கு எந்த விதமான பணம் செலவே இல்லாமல் வந்து பண்ணலாம் இதை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு பணம் தான் வருமே தவிர நம்ம கையிலேருந்து பணம் வந்து செலவே ஆகாது ஸோ அந்த மூணு விதமான டெக்னிக்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வணக்கம் என்னோடய பேர் முத்து சோலைப்பன் இந்த சேனலில் எப்போவுமே மூணு விஷயத்து தான் பேசுவோம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது இல்லை எப்படி அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறது மாதிரி நம்ம பிஸ்னஸை எப்படி வந்து வளர வைக்கிறது இதை பத்தி தான் வந்து பேசுவோம் சோ ஃபஸ்ட் விஷயம் எப்படி நம்ம சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்க் ஆஸ்க் ஃபார் அ ரெஃபரன்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் செட்டு கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ நம்ம பெரும்பாலானவங்க நம்ம எதுவுமே வந்து பண்ணுறதே கிடையாது ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் ரெஃபரன்ஸ் உங்களோட கஸ்டமர்கிட்ட போய் ரெஃபரன்ஸ் வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்ட குறைஞ்ச நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கா இல்லை ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்தில் உங்ககிட்ட ஒரு ஐநூறு கஸ்டமர்லேருந்து ஒரு ஆயிரம் கஸ்டமராச்சும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு எயிட்டி பர்சன்டாச்சும் உங்களோட சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமராக இருப்பாங்க அப்போ அதனால தான் உங்களால் மூணு வருஷம் நீங்கள் பிஸ்னஸில் இருக்க முடிஞ்சிருக்கு இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ அந்த ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் ரெஃபரன்ஸ் கேளுங்க சார் அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸோ உங்கள் சர்வீஸோ பிடிச்சிருந்தாங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வேறு யாருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க பட் நீங்கள் தான் ஃபஸ்ட் அதை போய் கேட்கணும் மேடம் உங்களோட ஃப்ரெண்டை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சார் உங்களோட கலிக்கு யாராவது ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராவது ரெஃபர் பண்ணுங்கள் இப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெஃபரன்ஸ் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க பட் அதுக்காக வந்து டைரெக்டாக போய் ஃபோன் கால் பண்ணிவிட்டு சார் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னா அது வந்து ரொம்ப ஆடாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அது ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிளாக எடுத்து போகலாம் எப்படின்னா வந்து சார் நீங்கள் கடைசியாக ஸ்டோருக்கு வந்தது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இல்லை லாஸ்ட்டாக பில் பண்ணது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு ஸ்டோருக்கு வாங்க சார் புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இல்ல புது ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வெசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சார் நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்களேன் சார் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசுவோம் இல்லை அவங்களுக்கும் வந்து ஆஃபர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அனுப்புவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலை கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டாகும் இப்படியே வந்து பெரிய நெட்ஒர்க்காக வந்து உங்களுக்கு போகும் ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா நல்ல சர்வீஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் கேட்டால் அவங்களும் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ இந்த மோட்டிவோடு போனோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம நியூ கஸ்டமர்ஸ் நம்மளோட பிசினஸ்க்கு கொண்டு வர வைக்க முடியும் செகண்ட் டெக்னிக் ஆஸ்க் ஃபார் டெஸ்டிமோனியல் ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட டெஸ்டி மொனியல் கேட்டோம்னா அதுவும் வந்து ரொம்ப ஆத்தெண்டிக்காக இருக்கும் நம்மளோட ப்ராண்டோ நம்மளோட ப்ராடக்ட்டோ இல்லை நம்மளோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ இது டெஸ்டி மொனியலின் போது நான் என்ன சொல்கிறேன்னா லிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க டிவி டிவிலையோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ வந்து வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க இல்லை வந்து ஆடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ரேடியோ சேனல் மூலியமாக ஆடியோ ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க இல்லை பிரிண்ட் மீடியா மூலியமாக வெப்சைட்ஸ்லையோ இல்லாட்டி நியூஸ் பேப்பர்ஸில் இல்லை மேக்ஸி வந்து பிரிண்ட் இது வந்து ரன் பண்ணுவோம் கேம்பெயின் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரிட்டி வச்சு பண்ணுறதுனாலையோ இல்லை இதுக்கு வந்து நம்ம நிறைய செலவு பண்ணி பண்ணுறதுனாலையோ இதை விட வந்து நம்மளுக்கு பெரிய இம்பேக்ட் எப்போ கிடைக்கும்னா ஒரு க ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு க ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர் கிட்ட நம்மளோட ஏற்கனவே வாங்கின சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸோட ஒரு டெஸ்டிமோனியல் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொமோஷன் ஒரு ப்ரொமோஷனை விட ஒரு டெஸ்டிமோனியல் டைம் பெட்டர் ஏன்னா ஒரு ப்ரொமோஷனில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த என் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க என் ப்ராடக்ட்ல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சேல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம் இப்போ டெஸ்ட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் வாங்கினால எனக்கு இவ்வளோ யூஸ் இருக்கு இல்லை என்னோட பெயின் பாயிண்ட்ஸ் இவ்வளோ குறைஞ்சிருக்கு எனக்கு டைம் இவ்வளோ சேவ் ஆயிருக்கு இல்லை இவ்வளோ எஃபிஷியன்ட்டாக இருக்கு அப்படின்னு அவங்க டெஸ்ட் மொனில் கொடுக்கல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் ஓகே இது வந்து நிஜமான ஒரு பர்சன் நிஜமாவே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆனஸ்ட்டான ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களால வந்து ரிலேட் பண்ணி அது வந்து சேலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது டெஸ்ட் மொனில் எப்படி கேட்குன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட நீங்கள் ஒரு வீடியோ டெஸ்ட் மொனில் கேளுங்க ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்கலாம் ஒன்று நம்மளே போய் எடுத்து போய் ஷூட் பண்ணிட்டு வரலாம் இல்லை அவங்களோட ஃபோனில் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மைக் வச்சு ஒரு செட்டிங்கில் வந்து நம்ம வீடியோ கேப்சர் பண்ணி கொடுக்க சொல்லலாம் ஸோ ஒரு வீடியோ வீடியோ டெஸ்டி மோடி போது பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு ரியல் கஸ்டமர் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இருக்கும் அதனால வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் எல்லாருமே வந்து வீடியோ டெஸ்ட் மொழியில் கொடுக்குற அளவுக்கு வந்து இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கூச்ச சுபாவம் இருக்கும் ஸோ கூச்ச சுபாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ டெஸ்ட் மொழியில் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன கேட்கலான்னா நீங்கள் ஆடியோ டெஸ்ட் மொழியில் வரைக்கும் ஒரு பண்ணலாம் ஒரு ஆடியோ டெஸ்ட் மொனிலுங்கு ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சா கூட அது வந்து ஒரு ஆடியோ டெஸ்ட் மொழியில் தான் ஸோ இந்த மாதிரி ஆடியோ டெஸ்ட்மோனியல் எடுத்து அனுப்பிச்சாங்கனாலே அதுவும் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் ஏன்னால் அதை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னா ஒரு ஆடியோ டெஸ்ட்மோனியல் எடுத்து ரன் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நம்ம வீடியோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் எப்படின்னா அந்த கஸ்டமரோட இமேஜ் அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது இல்லை அந்த கஸ்டமர் எந்த இடத்துல வச்சுருக்காங்க இல்லை அந்த மாதிரி இமேஜஸ் வந்து பேக்ட்ராப்பில் ரன் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ மட்டும் பேக் ட்ராப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆடியோ டெஸ்ட் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை பண்ணலையும் அதுவும் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கஸ்டமர் ஓகே இந் இதுதான் கஸ்டமரு இந்த ப்ராடெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் இருக்குது இதுதான் உண்மை அப்படின்னு அவங்களால வந்து ஈஸியாக நம்ப முடியும் நம்பி உங்களோட உங்களோட ப்ராடக்டை அவங்களும் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கேஸ் என்ன நடக்கும் வீடியோ டெஸ்ட் மணியில் கொடுக்கல ஆடியோ டெஸ்ட் மணியில் கொடுக்கல என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப சிம்பிள் எதுவுமே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அவங்க கிட்ட வந்து சார் உங்களுக்கு என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதால இல்லை என் சர்வீஸ் யூஸ் பண்ணதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு லைன் மூணு லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சார் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அதே எடுத்து அந்த கஸ்டமரோட ஃபோட்டோ போட்டு இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் சொல்லி நம்மளோட வெப்சைட்ஸில் ரன் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளோட இது இதில் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் வந்து ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம சொன்ன இந்த மூணு ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் மோடலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷோரூம்ஸ்ல வந்து நீங்கள் ஒரு டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு அந்த இடத்துல ரன் பண்ணி காமிக்கலாம் இல்லை உங்களுக்கு பி டு பி உங்களோட ஆஃபீஸ் ரிசப்ஷனில் ஒரு டிவி வச்சு இதை ரன் பண்ணி காமிக்கலாம் இந்த மாதிரி இல்லை உங்களோட சோஷியல் மீடியாலேயும் வந்து இதை போட்டு காமிக்கலாம் நிறைய பேருக்கு ஸோ இது நம்ம பண்ணையில ஒரு டெஸ்ட் மோடல் வந்து ரொம்ப ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதனால இதை பார்த்துட்டு நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகி நம்மளுக்கிட்ட வந்து நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க ஸோ எனக்கு இது நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் வந்து அதோட இது ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் கூகுள் ரெவ்யூ இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு விஷயம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மொபைல் ஃபோன் எடுத்து அந்த பேரை டைப் பண்ணி பார்ப்பாங்க ஸோ டைப் டைப் பண்ணி பார்க்கல கண்டிப்பாக அந்த க அந்த உங்களோட பிஸ்னஸை பற்றினா கூகுள் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அந்த இதில் கூகுளில் டைப் பண்ணலை ஸோ அதில் கூகுள் ரிவ்யூஸில் வந்து என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு படித்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க இல்லை ஒரு தரமான ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூகுள் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் ஆனா எல்லாரும் கூகுள் ரிவ்யூ கொடுப்பாங்களா மாட்டாங்க நூறில் பத்து பேர் தான் வந்து ஒரு நூறு கஸ்டமர்ஸ் உங்கள் கிட்டே வாங்கினாங்கன்னா அதில் பத்து கஸ்டமர் தான் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க அப்போது நீங்கள் தான் அதை ப்ராம்ப்ட் பண்ணணும் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சென்னையில் நீங்கள் வந்து ஒரு சென்னையில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஊட்டி பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் அங்கே வந்து ஊட்டியில் நல்ல ரெஸ்டாரண்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க ரெஸ்ட் குட் ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் பை மை ஹோட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து ரெஸ்டாரண்ட் பேர் காமிக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது அதில் ஒரு பத்து ரெஸ்டாரண்ட் வரும் அதில் வந்து கூகுள் ரேட்டிங்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் என்ன எவ்வளோ பேர் அதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க ஓகே இது ஒரு நாலஞ்சு ஹோட்டலில் ஓகே இதுக்கெல்லாம் தான் நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது இவ்வளோ நிறைய பேர் இதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கமெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து செலக்ட் பண்ணி போவீங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் பல பிஸ்னஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ரிவ்யூ வச்சு தான் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோ இருக்காங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேக் பண்ணக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே கேக் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க கூட வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா கூகுள் தான் வந்து பண்ண முடியுது அவங்க ஒரு பெருசாக வந்து ஒரு பெரிய கடை கூட அவசியம் இல்லை ஆனால் கூகுள் ரிவ்யூ நல்ல கூகுள் ரிவ்யூ வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் அவங்களை தேடி போய் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த கூகுள் ரிவ்யூ அதனால அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் கூகுள் ரிவ்யூ சொல்கிறீங்க ஸோ ரேட்டிங்ஸ்ன்னு சொல்லல இது எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்கலாம் சரி எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான ரேட்டிங்ஸ் ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைக்கு மேலே இருந்தால் நல்ல ரேட்டிங்ஸு நம்பர் ஆஃப் பீப்புள் அதை ரேட் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு குறைஞ்சது ஐநூறு பேராச்சும் நம்மளோட பிஸ்னஸை அப்ரூவ் பண்ணி அதை சூப்பர் அப்படின்னு சொல்லி ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே வந்து அதுக்கப்புறம் தானாக வந்து அது நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து கூகுள் ரேட்டிங்கை வந்து நம்ம வாங்கணும் பட் கஸ்ட் கஸ்டமர்ஸ் கிட்டே எப்படி இந்த கூகுள் ரேட்டிங் வாங்குறது ஒரு கஸ்டமர் வராங்க உங்கள் கடைக்கு வராங்க உங்கள் பொருள் பிடிச்சிருக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பட் ஆனால் கூகுள் ரிவ்யூ போட சொன்னீங்கன்னா என்ன சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து போடுறேன்னு சொல்லல என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஏன் நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்கன்னா உங்கள் கடையை போய் கூகுளில் சர்ச் பண்ணணும் ஃபோனில் சர்ச் பண்ணி அதோட லிங்க் எடுத்து அதில் கரெக்டாக அவங்களோட ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் வந்து அந்த லிங்க்கு போய் ரேட்டிங் போட முடியும் இதுக்கு பதில் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண முடியும்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது ரொம்ப சிம்பிள் வந்து நீங்களே டேரெக்டாக அந்த லிங்கை கஸ்டமரோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடலாம் அவங்க வாட்ஸ்அப் உள்ள எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி அவங்க கையோட வந்து ரேட்டிங்ஸை போட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ரிவ்யூஸை வந்து ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்து வந்துட முடியும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ரிவ்யூஸ் வந்து ஜாஸ்தி பில்ட் ஆகும் அண்ட் இதோட டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ஒரு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கூகுள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கான டூல்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் கஸ்டமர்ஸோட ஸோ கூகுள் ரிவ்யூ வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலு ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளோட சேல்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மூணு விஷயம் தான் மூணு விதமான ஆஸ்க் ஆஸ்க் ஃபார் ரெவ்யூ ரெஃபரன்ஸ் ஆஸ்க் ஃபார் கூகுள் ரெவ்யூ ஆஸ்க் ஃபார் டெஸ்ட் இந்த மூணு இந்த மூணுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா பைசா செலவில்லாத வேலை ஆனால் நம்மளுக்கு பிஸ்னஸ் மட்டும் நல்லா வரும் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலர்ஸாக ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பெட்டர் ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் கிட்டே இருக்கிற டேட்டா பேஸை உங்க உங்கள் உங்க உங்ககிட்ட இருக்கிற டேட்டா பேஸில் உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாட்டையும் வந்து உங்களோட சேல்ஸ் பர்சனையோ இல்லை உங்களோட ஆஃபீஸ் அட்மின் பர்சனையோ இல்லாட்டி உங்கள் சேல்ஸ் மேனேஜரையோ வந்து கால் பண்ணி பேச சொல்லுங்கள் கஸ்டமர்ஸுகிட்ட பேசி டீட்டெயில்ஸ் வாங்க சொல்லுங்கள் ரிவ்யூ வாங்க சொல்லுங்கள் இல்லை டெஸ்ட் பண்ணி வாங்க சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு நீங்கள் டார்கெட் கொடுக்குற மாதிரி இதுக்கும் டார்கெட் கொடுங்க இந்த வீக்கில் வந்து இவ்வளோ கஸ்டமர்னு நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுங்க ஸோ அப்படி பண்ணல தான் உங்களால் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் பட் நீங்கள் இதில் எந்த விதமான பொய்யான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த கஸ்டமருக்கும் எதுவுமே நீங்கள் கொடுக்கல நீங்கள் வந்து ஜென்யூனான ஒரு இன்ஃபர்மேஷன் ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக்கை தான் வந்து மற்றவங்களுக்கு காமிச்சு அது மூலியம் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க ஸோ இது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது ஸோ இது ஹண்ட்ரட் இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் செய்யலாம் ஓகேங்களா ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட சேல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகியே ஆகும் ஓகேவா ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்